இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மிளகு ரசம் வைக்க போகிறோங்க. நாட்டுக்கோழி மிளகு ரசம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சளி, நெஞ்சு சளி இதுக்கெல்லாமே வந்து சீக்கிரமாக குணப்படுத்துகிற ஒரு விஷயம். தென் நாட்டுக்கோழி மிளகு ரசத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அந்த நாட்டுக்கோழி மிளகு ரசம் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பயங்கரமா தட்டுறாங்க, சவுண்ட் எல்லாம் பயங்கரம் பெருசா வந்துட்டு இருக்குது. நாட்டுக்கோழிக்கு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து அம்மியில அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சமா சோம்பு, கொஞ்சம் சீரகம், ஒரு துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே அம்மியில வச்சு நல்லா அரைச்சுக்கோங்க. கொஞ்சம் வந்து வரமிளகாய் எடுத்துக்கலாம். தென் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் தட்டி வச்சிருக்கோம். தென் இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு, சோம்பு கொஞ்சம், பட்டை கொஞ்சம், கிராம்பு இதெல்லாமே போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். தென் இதுல பாத்தீங்கன்னா தக்காளி 2 கட் பண்ணி வச்சிருக்கோம். பெப்பர் பவுடர் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம், மல்லித்தூள் கொஞ்சம், மஞ்சள் பொடி, ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்ப பாத்தீங்கன்னா சிக்கன் எப்படி செய்யறது அப்படிங்கறத வாங்க பாக்கலாம். கருவேப்பில வரமிளகாய் வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. இதுல வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு. தக்காளி வந்து 2 கட் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளியாக போடுங்க, உங்களுக்கு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், புளிப்பும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சமா 1/2 கிலோ சிக்கன் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். தென் இதுல வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1 கையளவு கல்லுப்பு. எவ்வளவு கறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டா போதும். கல்லுப்பு ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி வறுக்கும் போதே பாத்தீங்கன்னா கமகமன் வாசம் வந்துருச்சு. இதுல 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தென் ரசம் அப்படிங்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தூள், இந்த மாதிரி மிளகுத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி மிளகு ரசம் அப்படிங்கறதுனால மெயின் இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா மிளகு தாங்க. மிளகு வந்து கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க, அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரசத்துக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே, மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்மெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாசம் வந்து நல்லா வந்துட்டு இருக்கு.
நாட்டுக்கோழி மிளகு ரசம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிக்கன் வந்து நாட்டுக்கோழி கொஞ்சம் டைம் எடுத்து வேகும். ஸோ இந்த டைமிங்ல உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சுண்டுச்சு அப்படின்னா உப்பு உங்களுக்கு கம்மியாகும், அது தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, கொதிச்சதுன்னா கிட்டத்தட்ட ரசம் ரெடி ஆயிடுங்க, கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதிச்சிருச்சிங்க நாட்டுக்கோழி ரசம். இது வந்து பாத்தீங்கன்னா சளிக்கு நல்லா இருக்கும், தென் பாத்தீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தியா இருக்கும்.